காலங்கார்த்தால எங்கடா போய் சுத்திட்டு வர? சலூனுக்கு போயிருந்த. அப்ப நில்ல அங்கேயே. திருப்பதியில போய் முடி வெட்டிக்கிட்டா புண்ணியா, நம்ம ஊர் ஏழுமலை வெட்டி விட்டா தீட்டா. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தர முடியும், இதுவும் ஒன்னாடா அறிவு சூன்யம். ஆமா ஒண்ணுதான், இங்க இருந்தா முடியும்பாங்க, இங்க இருந்தா புருவம்பாங்க. இது மீசை, இது தாடி, சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அதுக்கு ஒவ்வொரு பேரு, சத்தத்துல பல பேரு, பரபிரம்மம் மாதிரி. முதற்கமா பேசாதடா படவா, வீட்டை சுத்திக்கிட்டு கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை முழிட்டு அப்புறம் உள்ளவா. ஆதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாதிய பத்தி யாரா பேசினார்? வீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன? ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர் குலம் அன்று. சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனம் செய்ய நான் தயாரா இருக்கேன்டா. நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம். ஆதரவு திங்கு வாழ்வோம், தொழில் ஆயிரம் மாண்பு அச்சீவோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ளே இவனுக்கு. ஆமா, உங்களை மாதிரி கணத்து தவணைகளை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதினா. ஆரம் கேட்ட அப்பா புள்ளியும் நின்னடி ஏட்டி சுரக்காய படிச்சுட்டு ஏட்டிக்கு போட்டியே எதிர்த்து பேசுறதே தொழில போச்சு. சீர்திருத்தம் பேசுற நேரத்துக்கு நாலு இடத்துக்கு வேலைக்கு மனு போடலாம். ஒரு உத்தியோகம் தேடிக்க வக்கில்ல பகுத்தறிவு என்னடி, பெருத்தருவா லோல் பட போறான் இவன். என்னங்க பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான் அடிக்கடி போறீங்க? எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? நீ இன்னும் பல்ல அழிச்சுக்கிட்டு சிபாரிசுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை, கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை, கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. இன்னொருத்தங்கிட்ட சிபாரிசுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு வதவாக்கிற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இடத்துல இப்படியே கொழுகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு வந்து இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, கால நீட்டிக்கிட்டு காபி டம்ளரை தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீட்டு குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கிடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா பிலாசபி போடலங்க. அவன் போக்கில விட்டேன், இப்போ அவனா தடிக்க வேண்டியதான் வேலை. ரோஷன் இருக்கிறவனா இருந்தா தங்காலேயே நிக்க கத்துக்கிட்டான். ஏய், என் தம்புரவ பாத்தியா? நான் பாக்கலையே, எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல காத்து? வீடு பூரா தேடியாச்சு, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புரவ வேலைக்கு போட்ட. வெலைக்கு போட்டியா? ம், 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராக்கள்! காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை வெலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சை பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திருவி இருந்தா நீ பிடிச்சீங்க? அந்த வீட்டு செலவுக்கா பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன், நம்பாம கொடுக்க மாட்டேன். நீங்க பெப்பம் கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான்? எனக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு. அந்த கவலை அவருக்கு வேணாம் சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். எங்க போறேன்? எங்க போறேன்? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லைனாலும் உங்க மூஞ்சியில முடிக்காம இருக்கலாம்ல. அல்ல உட பேராஸ்கள் பாட்டியடி. ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக்கியா, உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுறா நீ பேசுற? நீ ஒண்ணு வெளியெல்லாம் போக வேண்டாம். போகட்டு முடிய, விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமோ. ஆனா ஒண்ணு,
தெரு தெருவா அலைய வண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கல சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியல தவிர. ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒன்னும் கிடைக்கலையா? சுச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நல்லதோர் வீணை செய்து அற்புதம். அந்த பாட்டை பாடினப்போ மெம்பர்ஸோட கைதட்டல கவனிச்சீங்களா? ரொம்ப உருக்கம் போங்க. என் பையனுக்காக பாடின பாட்டு இல்லையா? உங்க பையனா கோச்சுட்டு வீட்டு விட்டு வந்துட்டான். இங்கதான் டெல்லியில எங்கேயோ இருக்கான். இவனை யாராவது பாத்திருக்கீங்களா? பாரதியார் பாட்டுகள்னா அவனுக்கு உயிர். அதனாலதான் பாரதி பாட்டையே பாடினேன். அந்த பாட்டை கேட்டு வந்துட மாட்டானாங்கிற ஆசைதான். தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கேபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாகவே இல்லை. இதை ஷேவ் பண்ணிக்கல. கிளம்புற மணிக்கணக்கா சாதக மண்டலத்துல நேரம் செலவழிப்பேன். ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரை பிடிக்கிற கையால கத்திய பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. ஆமா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்லதான், இங்க சலூனுக்கு தான் போயாகணும். ஷேவிங் தானே? இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகளில் ஈடுபடுறத விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெட்டரும்னு தோணிச்சு. சரி, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சவன் நினைச்சுக்க வேண்டியதானே. நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன். சரி, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறானே, அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கானே. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி செய்யறோங்கிறது முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுயகௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. சரி, அதுக்காக படிச்சவங்க கதையெல்லாம் இப்படித்தான் நான் குதர்க்கம் பேசல, டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல. சரி, இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது, ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க. ஆனா நாலாம் தலைமுறையை பார், நாவிதனும் சித்தப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு. தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்பா, சாரி, உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணிச்சு எனக்கு. உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன். தொழில் முறை